அதே மாதிரி அதற்கு அர்த்தம் தெரியாமல் செய்தாலும் தப்பு என்கின்ற பயம் ஏற்பட்டு பண்டிதர் மூலமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்மாவை செய்கின்றவர்கள் அர்த்தம் தெரிந்து செய்தாலே அதன் பலனுக்கு வீரியமும் ஜாஸ்தியாகின்றது. எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லியிருப்பதை நம்ப வேண்டும். கர்த்தாவாக ஒருவன்தான் இந்த மந்திரத்தை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கொள்கின்றான் அல்லது பூணூல் போட்டுக்கொள்கின்றான். பாக்கி வந்திருக்கின்றவர்கள் விருந்து, பேச்சு கச்சேரி, டான்ஸ் கச்சேரி, மேளம் என்று இவற்றிலேயே சந்தோஷப்பட்டு விட்டு போய்விடலாமா? கூடாது. நம் எல்லோருடைய உயர்ந்த மரியாதைக்கு உரிய வேத மந்திரங்கள் சொல்லப்படும்போது அதை கவனித்து கௌரவம் செய்ய வேண்டும். அதுவே மற்றவர்களுக்கும் சிரேயசை தரும். மற்றவர்களும் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு விட்டால், கர்த்தாவாக இல்லாமல் வெறுமே கேட்டால் கூட அவர்களுக்கும் புண்ணியம் ஏற்படும். அஸ்வமேதயாகம் என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா, அதை கர்த்தாவாக எஜமானனாக இருந்து கொண்டு செய்கின்ற யோக்கியதையும் அதிகாரமும் எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து அடக்கிய சார்வ பௌமனான ஒரே மகாராஜாவுக்குத்தான் உண்டு. இதனால் எந்த ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்போது லோகம் பூராவிலும் ஒரு ராஜாதான் இந்த யாகம் செய்யக்கூடிய அதிகாரியாகின்றான். இந்த அஸ்வமேத யாகத்துக்கோ வேறு எந்த கர்மாவுக்கும் இல்லாத அளவுக்கு ஏராளமான புண்ணிய பலன்களை சொல்லியிருக்கின்றது. ஒரு தலைமுறையை எடுத்துக்கொண்டால் லோகம் முழுவதிலும் ஒருத்தனுக்குத்தான் இத்தனை புண்ணியமும் சேரும்படி இருக்கின்றதே. வேதத்தில் இப்படி ரொம்பவும் பட்சபாதம் செய்து மற்ற அத்தனை பேருக்கும் இந்த புண்ணியம் இல்லாமல் செய்திருக்கின்றதே. இத்தனை பலம், படைவசதி, திரவிய வசதி இருக்கின்றவனுக்குத்தான் உயர்ந்த புண்ணியங்கள் அத்தனையும் கிடைக்கும் என்றால், அவனை விட நல்ல சீலங்களோடு இருக்கின்ற மற்றவர்களுக்கு வஞ்சனை செய்த மாதிரி அல்லவா இருக்கின்றது? வேதம் எங்கேயாவது இப்படி செய்யுமா என்று தோன்றுகின்றது. வாஸ்தவத்தில் வேதம் இப்படி பட்சபாதம் பண்ணவே இல்லை. வேத கர்மா ஒன்று பண்ணினால் கர்த்தாவுக்கு விசேஷ பலன் உண்டாகின்ற போதே லோகம் முழுவதற்கும் அது நல்லது பண்ணத்தான் செய்யும். இங்கே இருட்டாக இருக்கின்றது என்று நான் ஒரு லைட்டை போட்டுக்கொண்டால் அது எனக்கு மட்டுமா வெளிச்சம் கொடுக்கின்றது? இன்னும் 10 பேருக்கும் கொடுக்கின்றதோ இல்லையோ? கர்த்தாவுக்கு விசேஷமான பலன் மற்றவர்களை விட கூடுதலான பலன் என்று வேண்டுமானால் சொல்லலாம். மற்றவர்கள் கூட அவன் மாதிரி கூடுதலான பலனை, அவனுக்கு சமமான பெரிய பலனை பெறுவதற்கு ஒரு வழியும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கின்றது, வேதத்திலேயே சொல்லியிருக்கின்றது. ஒரு ராஜா அஸ்வமேதம் பண்ணுகின்றான் என்றால் மற்றவர்கள் அப்படி செய்ய முடியாவிட்டாலும் எப்படி செய்வது என்கின்ற கிரமத்தை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? அந்த மந்திரங்களை தாங்களும் கவனிக்கலாம் அல்லவா? அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இப்படியெல்லாம் செய்துவிட்டால் மற்றவர்களுக்கும் யாகம் செய்த பூர்ண பலனே உண்டாகிவிடுகின்றதாம். இப்படி வேதத்தில் அஸ்வமேத பிரகரணத்திலேயே சொல்லியிருக்கின்றது. இதே ரீதியில் கல்யாணமாகட்டும், அபரகாரியமாகட்டும், எதிலும் கலந்து கொள்கின்றவர்களும் அர்த்த ஞானத்தோடு மந்திரங்களை கவனித்து வந்தாலே அவர்களுக்கும் மகத்தான புண்ணியம் கிடைக்கும். என் கடமை. வேதத்தை ரட்சிக்க வேண்டியதுதான் உங்களுடைய பெரிய கடமை என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதுதான் என் கடமை. நீங்கள் நான் சொல்வதை கேட்டாலும் கேட்காவிட்டாலும், உங்களை காரியம் பண்ணும்படி செய்ய எனக்கு சக்தி இல்லாவிட்டாலும், இதுதான் உங்கள் காரியம், இதுதான் உங்கள் கடமை என்று வாய் வார்த்தையாக சொல்லவாவது எனக்கு சக்தி இருக்கின்றது மட்டும் ஓயாமல் ஒழியாமல் நச்சு நச்சு என்று இதை நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். வேதத்துக்காகத்தான் ஆச்சாரியால் இந்த மடத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். அவர் பெயரை வைத்துக்கொண்டு உங்களை பாக்கி எப்படியெல்லாம் நான் ஏமாற்றினாலும் இந்த வேதங்களை காப்பாற்றி கொடுக்கும்படியான பொறுப்பையாவது சின்சியராக பண்ணிவிட்டால் அது ஓரளவு தோஷ நிவர்த்தியாகும். இதையும் பண்ணாவிட்டால் மகா பெரிய தோஷமாகிவிடும். அதனால்தான் அலுப்பு தட்டினாலும் சரி என்று திரும்ப திரும்ப வேதரக்ஷணத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வெறுமை சொல்வதோடு இல்லாமல் மேலே சொன்ன மாதிரி ஸ்தூலமாக பல திட்டங்களும் போட்டு நடத்தி வருகின்றது. இதற்கு உங்களிடம் யாசகம் பண்ணுகின்றேன். யாசகம் என்று இல்லாவிட்டால் ஆக்ஞை என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படியோ ஓரப்படி என் காரியம் நடந்தாக வேண்டும். வேதம் ஓதிய வேதியர் கோர்மழை, நீதிமன்னர் நெறியினார் கோர்மழை,
மாதர் கற்புடை மங்கையர்கோர் மழை மாதம் மூன்று மழை எனப் பெய்யுமே என்று சொல்லியிருக்கின்றது. மாதம் மும்மாறி பெய்தால்தான் எப்போதும் பூமி குளிர்ந்து பயிர் பச்சை சமிருத்தி வளம் இருக்கும். பிராமணர் முறைப்படி வேத அத்தியனம் பண்ணினால் அதற்காக மாசம் ஒரு மழையும், ராஜா நீதி தவறாமல் ராஜ்யபாரம் பண்ணினால் அதற்காக ஒன்றும், ஸ்திரீகள் பதிவிரதா தர்மம் தப்பாமல் இருந்தால் அதற்காக ஒன்றுமாக இப்படி மும்மாறி பொழிகின்றது என்று சொல்லியிருக்கின்றது. இந்த மூன்றில் நீதிமன்னர் நெறி, அதாவது ராஜாங்கத்தார் நீதி தவறாமல் ராஜ்ய பாலனம் பண்ணும் விஷயம் அடியோடு என் கையில் இல்லாதது. ஆட்சி விஷயத்தில் சந்நியாசிகளான எங்களுக்கு சம்பந்தமில்லை. ஆனபடியால் இதிலே எனக்கு பொறுப்பு இல்லை. ஆனால் பாக்கி இரண்டிலும் தர்மத்தை ரட்சித்து தர வேண்டிய ஒரு மடத்தின் சாமியார் என்கின்ற முறையில் எனக்கு நிறைய பொறுப்பு இருப்பதாகவே நினைத்து கொண்டிருக்கின்றேன். மாதர் கற்பை மதத்தலைவர் என்ன காப்பாற்றுவது என்றால், இப்போது ஸ்திரீ தர்மத்துக்கு விரோதமான பல போக்குகள் வந்துவிட்டதால் குரு பட்டம் சூட்டிக் கொண்டிருக்கின்ற நான் தான் அந்த தப்புகளை எடுத்துச் சொல்லி பெண்களுடைய நடத்தைக்கு கெடுதல் வராமல் எச்சரிக்க வேண்டியிருக்கின்றது. பால்ய விவாக காலத்தில் பெண்கள் தப்பிப்போவதற்கு ரொம்பவும் குறைச்சலாகத்தான் சான்ஸ் இருந்தது. ஒரு பெண்ணுக்கு தாம்பத்திய எண்ணம் வருகின்ற போதே அவளுக்கு பதி என்ற ஒருத்தன் இருந்துவிட்டதால் அவனிடம் மட்டுமே அவளுடைய மனசு போயிற்று. இந்த எண்ணம் ஏற்பட்ட வயசுக்கு அப்புறம் கல்யாணமாகாமல் இருப்பது என்று ஏற்பட்டால் அப்போது மனசு பல தினசாக போகின்றது, சித்த விகாரம் ஏற்படுகின்றது. ஆனால் இப்படி சாரதா சட்டத்திலிருந்து ராஜாங்க ரீதியாகவே ஏற்பட்டு விட்டதால் எங்கள் கையை கட்டி போட்டுவிட்ட மாதிரிதான் ஆகிவிட்டது. ஆனாலும் நினைத்து நினைத்து எத்தனையோ சட்டங்களை மாற்றுகின்ற மாதிரி இதையும் மாற்றுவதற்கு அவர்களை சர்க்காரை தூண்டிவிடுகின்ற ரீதியில் பப்ளிக் ஒப்பீனியனாக அதை கிரியேட் பண்ண, வெகுஜன அபிப்பிராயத்தை உண்டு பண்ண முடியுமா என்பதால் தான் இந்த விஷயத்தில் நான் முழுக்க கை கழுவாமல் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் பெண்களுடைய மனோபாவம், பெண்ணை பெற்றவர்களுடைய மனோபாவம் எல்லாமே இப்போது விபரீதமாக மாறி கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணாமல் காலேஜில் கோ எஜுகேஷன் முறையில் ஆண் மாணவர்களோடு கூட்டு படிப்பு படிப்பது, அப்புறம் புருஷர்களோடு உத்தியோகம் பண்ணுவது என்றெல்லாம் ஆகி வருகின்றதை பார்க்கின்ற போது உள்ளுக்குள்ளே இரத்த கண்ணீர் விட்டுக் கொள்வதை தவிர ஏதாவது பண்ண முடியுமா என்று நம்பிக்கை போய்கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் முதலில் சொன்னபடி, வேதியர் வேதம் ஓதுவதற்கானதை பண்ணிவிட்டாலே ராஜதண்டம், பாதிவிரத்திய தர்மம், கற்பு நெறி இந்த இரண்டும் கூட தன்னால் சரியாகிவிடும் என்று நம்பிக்கையில்தான் வேதரக்ஷணத்தில் தீவிரமாக முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றேன். இதற்கு உங்கள் பசங்களை கொடுக்க வேண்டும், பணத்தையும் கொடுக்க வேண்டும். பணம் இல்லாத குடும்பத்து பசங்கள் வேத வித்யைக்கு வருவதற்கு அவர்களுக்கு தரவேண்டிய நிதி உதவியானது உங்களில் பணம் உள்ளவர்களிடமிருந்துதான் வரவேண்டும். கற்றுக் கொடுக்கும் வாத்தியார் சம்பளம், புஸ்தக செலவு, பாடசாலை பராமரிப்பு எல்லாவற்றுக்கும் பணம் வேண்டும். இதற்காக ரொம்பவும் ஸ்வல்ப அளவிலேயே ஆரம்பித்து காணிக்கை திட்டம் வைத்திருக்கின்றோம். மாசம் ஒரே ஒரு ரூபாய் செலுத்தினால் போதும். அதற்கு பிரதியாக நீங்கள் வேதமாதாவுக்கு செய்கின்ற கைங்கரியத்தின் புண்ணிய பலனோடு கூட இங்கே மடத்தில் நடக்கின்ற சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரசாதம் உங்களுக்கு தபாலில் அனுப்பப்படும். உங்கள் நட்சத்திரத்தை தெரிவித்து பணம் அனுப்பினீர்களேயானால் மாசந்தோறும் உங்கள் நட்சத்திரத்திலேயே பிரசாதம் அனுப்பப்படும். அதனால் இதற்கு நட்சத்திர காணிக்கை என்றே பெயர் வைத்திருக்கின்றது. திருப்பதி வெங்கடாஜலபதி பெயரை சொல்லி செயின் லெட்டர் என்று போடுகின்றார்களே, இந்த லெட்டரை காப்பி பண்ணி இத்தனை பேருக்கு அனுப்பாவிட்டால் கண் போய்விடும், கால் போய்விடும் என்று மிரட்டி எழுதுகின்றார்களே. வேங்கடரமண சுவாமியின் பேருக்கு பயந்து கொண்டு அநேகம் பேர் காப்பி பண்ணி அனுப்புகின்றார்களே. அந்த மாதிரி ஏதாவது மிரட்டி உருட்டியாவது இந்த வேத தர்மத்துக்கு வசூல் பண்ண முடியுமா என்று எனக்கு இருக்கின்றது. அதிகம் வேண்டாம், மாசத்துக்கு தலைக்கு ஒரு ரூபாய்தான் கேட்கின்றேன். பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ சர்க்கார் வரி போட்டு விட்டால் கொடுக்கின்றீர்கள் இல்லையா? அப்படி இதை நான் போட்டிருக்கின்ற டாக்ஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் நடத்துகின்ற கடுகத்தனை சர்க்காருக்கு தர வேண்டிய வரி இது. இதற்காக பீச்சு சினிமா இத்தியாதிகளில் துளி குறைத்து கொண்டால் போதும். உங்கள் கடமை என் கடமை இரண்டிலும் ஒரு பங்காவது பூர்த்தியானதாக இருக்கும்.